அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நினைவுற்ற சேனலில் நான் உங்கள் கீர்த்தி செல்வம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் பற்றி தாங்க, நம்ம அப்துல்கலாம் ஐயா பற்றி தான். ஒரு சாதாரண படகுக்காரன் மகனாக இருந்து தான் கண்ட கனவுகள் எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வானத்தில் பறந்து எல்லா மாணவர்களையும் கனவு காணுங்கள், நான் இப்போ கண்டதை போல் நீங்கள் காணுங்கள், உங்களாலும் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் நம்ம ஏவுகணை நாயகன் பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் அவரே எழுதிய அக்னி சிறகுகள் இருந்து தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதில் அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு, அது உங்கள் அம்மா கையில் செய்த உணவுகள் எதுன்னு சொல்லியிருப்பார், தான் வாங்கிய முதல் சம்பளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள்லாம் அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நினைவுற்று சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நினைவுற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. நம்ம அப்துல்கலாம் ஐயாவோட ஃபுல் நேம் வந்து ஆவுல் பகி ஜைனலாபுதீன் அப்துல் கலாம். இதை தான் நம்ம சுருக்கமாக ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறோம். இவர் 1931 அக்டோபர் 15 ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஜைனாபுதீன் ஆசியா அம்மா அவங்க தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். 5வது மகனாக இவர் பிறக்கிறார். இவர் வந்து ஆரம்ப பள்ளி வந்து எல்லாமே ராமேஸ்வரத்தில் தான் முடிக்கிறார். அதன் பிறகு தான் அவரோட உயர்கல்வி பெறுவதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகிறார். இவர் சிறு வயதில் வந்து இரண்டு நண்பர்களை பற்றி முக்கியமாக அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு தன் வாழ்க்கையில் மிக உன்னத நிலைக்கு வந்தவன் அவங்க தான் சொல்லியிருப்பார். அவரோட அப்பாவோட நெருங்கிய நண்பர் வந்து பக்தர் லக்ஷ்மணன் சாஸ்திரி. இவர் ராமேஸ்வர கோயிலில் தலைமை குருக்களாக இருந்திருப்பார். ஸோ அப்பாவும் இவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர். இவங்க பிள்ளைங்க அப்துல் கலாம் அவங்களுக்கு மிகுந்த ஒரு நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் உள்ள சில புகைப்படங்கள்லாம் இந்த நூல்களில் கொடுத்துருப்பாங்க, அதை தான் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ அவரோட வாழ்க்கையில் மிக உன்னத நண்பர் சொன்னார்ல, அதில் ஒருத்தர் யானா ஜலாவுதீன். இவர் யார் அப்படின்னா, இவரை விட கிட்டத்தட்ட 15 மூத்த நண்பர், புதிய உலகை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். அந்த காலத்தில் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்த ஒரே நபராகவும் இவர் இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் அப்துல் கலாமுக்கு நிறைய கதைகள், எப்படி வந்து அணுக்கள், இயற்பியல், ஏகப்பட்ட புத்தகங்கள் பற்றிலாம் அவர் ஏகப்பட்ட அப்பயும் சுவாரஸ்யமாக அவர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் யாருன்னா சாம்சுதீன். இவர் ஒன்று விட்ட சகோதரர். இவர் வந்து அப்துல்கலாம் ஐயா தாம் சுயமாக சம்பாதிக்க காரணமாக இருந்தவர். இவரும் ஒருத்தர் சிறு வயதிலேயே பத்திரிக்கை போட இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த காலத்தில் தினமணி பேப்பர் அந்த ரயில் பெட்டியில் வந்து இறங்கும் போது அதை தூக்கி கொண்டு போய் போடுவாங்க. அப்போ வந்து இவருக்கு உதவியாக வந்து அப்துல்கலாம் ஐயாவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சுயமாக சம்பாதித்த அந்த காசை நினைக்கும் போது இப்போ நினைத்தாலும் ஒரு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் அழகாக ரொம்ப ஒரு சிரிப்புடன் வந்து அவரோட தருணத்தை வெறி காட்டியிருப்பார். ஸோ ஆரம்ப பள்ளி ஆசிரியரில் முக்கியமானவர் வந்து சிவசுப்பிரமணிய ஐயர். அவர் தான் வந்து இந்த பறவைகள் பற்றிலாம் கடற்கரை ஓரத்தில் பறக்கும் போது அந்த ஈவினிங் டைம், ஸோ இதை பற்றி நிறையா இதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அவர் தான் உன்னால் இந்த பெரிய நகரத்தில் இந்த உலகமே உன்னை வந்து திரும்பி பார்க்கும், ஒரு நீ செய்வ அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னவர் தான் அந்த சிவசுப்பிரமணிய ஐயர். ஆரம்ப கல்வியை தொடர்ந்து உயர்கல்விக்காக ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்வால்ஸ் பள்ளியில் சேர்கிறார். ஸோ அந்த காலத்தில் ரொம்ப அடுத்த கட்ட வழிகாட்டி ஆசிரியாக இருந்தவர் ஐயா துரைசாலமன். அவர் தான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய உன்னத நிலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தவரும் கூட. அப்போ அவர் ஹாஸ்டலில் தங்கும்போது அவங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமாகவே வருது. அதுவும் அவங்க அம்மா செய்த போலி அவருக்கு ரொம்பவுமே பிடித்த உணவுங்க. ஸோ இந்த மாதிரி அவர் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து அந்த நூல்கள் குறிப்பிடும்போது தன்னை இத்தனை காலகட்டத்தில் நாம் மறந்த நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்தினதுக்கு ரொம்பவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1950 திருச்சியில் ஜெயின் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் துறைகளுக்கு சேர்றாரு. ஸோ அவர் சொல்லியிருப்பார், அந்த காலத்தில் எங்களுக்கு எந்த மாதிரி தொழிற்கல்வியில் படிக்கணும், எதிர்காலத்திற்கு எது தேவை எங்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு பிஎஸ்சி ஜாயின் பண்ணிட்டேன். அதன் பிறகு என்னோடய படிப்பு அடுத்து மேல் படிப்புக்கு நான் பொறியியல் போகணும்னு ஆசைப்பட்டேன், நான் எம்ஐடியில் அடுத்து ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் சரியான வசதிகள் இல்லாதனால எங்கள் அக்கா, ஸோ அவங்களோட நகையை அடகு வைத்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு ரொம்ப உருக்கமாகவே அந்த பதிவில் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி தாங்க அவரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் முக்கியமான கட்டம் என்ன, அவரோட டிகிரி ஹோல்டர் எல்லாம் முடிச்சிட்டாரு. அடுத்து முக்கியமாக போகிற போது அடுத்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அந்த நேரத்தில் ரெண்டு வாய்ப்புகள் வருதுங்க. ஒன்று, நம்ம அவர் விமானப்படையில் சேர்ந்து தன்னை வந்து இந்த உலகத்திலே நம்ம பறந்து காட்டணும், அதுவும் நம்ம தீவில் ராமேஸ்வர தீவில் நான் தான் முதலாக பறக்கணும் அப்படின்னு உள்ள கனவுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த விமானப்படையை சேருவதற்கான ஒரு வாய்ப்பும், இன்னொன்று வந்து அடுத்த அதில் இயக்குனர், அதாவது அந்த
டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு இயக்குனர் ஒரு ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் அவர் டெல்லியை நோக்கி பயணம் செய்கிறது. அவர் பயணத்திலே மிகுந்த ஒரு நீண்ட பயணமாக அது இருக்கிறது. ஸோ டேராடூன் நோக்கி அவர் பயணம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் விமானப்படைக்கான தேர்வில் கலந்து கொள்கிறார். அதெல்லாம் கிட்டத்தட்ட 25 பேர்களில் அவருக்கு கிடைத்தது 9வது இடம்தான் வாய்ப்பு. ஸோ அதில் தான் தோல்வி அடைந்ததாக ரொம்ப வருத்தப்படுறார். அவர் ஆசைப்பட்ட கனவுகள் நனவாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமடைந்து இருக்கும் தருணத்தில் அவர் போய் சரி வந்தது வந்துட்டோம், ரொம்ப ரிசிகேசி போய் நம்ம கங்கை ஸ்நானம் பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே அவங்க அப்பாவோட நண்பர்கள் எல்லாம் இந்து குருக்களோட பிள்ளைங்களோட வளர்ந்தனாலோ என்னவோ அவர் எப்பயுமே மதபேதம் இல்லாத பண்பு கொண்டவர். கங்கை ஸ்நானம் பண்ணிட்டு அமர்ந்திருக்கும் போது சிவானந்தரை சந்திக்கிறார். அவரோட சொன்னவர் என்ன, அந்த ஒரு வார்த்தை தான் அவரை நான் எதிர்காலத்தில் அடுத்த கட்டம் போனதுக்கு வழிகாட்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்நாளில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு நான் வந்து துவந்து நின்ற காலத்தில் எல்லாமே எனக்கு ஒரு ஒரு உன்னத தைரியத்தை கொடுத்த நிறைய பேரை நான் சந்தித்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அதனை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் டெல்லிக்கு வந்தோன்னே 2வது ஜாப் இருந்ததில் அந்த சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாபில் செய்கிறாரு. அவரோட முதல் சம்பளம் ரூபாய் 250 இருந்திருக்குது. அதன் பிறகு அவர் எண்ணற்ற சாதனைகள் புரிய ஆரம்பிக்கிறார். 1960 இந்திய இராணுவத்திற்கு ஒரு சிறிய ஹெலிகாப்டர் உருவாக்கி கொடுக்கிறார். 1969 தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கான அந்த பயணத்தில் அவர் நோக்கி செல்கிறார். 1970 எஸ்எல்வியில் ரோஹிணி செயற்கைக்குழு லான்ச் பண்ணி வெற்றிகரமும் அடைகிறார். 1970-90 காலகட்டத்தில் போலார் திட்டம், அக்னி பிருத்திவி ஏவுகணை திட்டத்தில் பங்கேற்றும் அதில் வெற்றியும் காணப்படுகிறார். ஸோ இவர் வந்து விக்ரம் சாராபாயனுடன் இணைந்து வந்து செயலாற்றிய தருணங்கள் மிக உன்னதமான தருணங்கள். அவருடன் செயல்படும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லிட்டு அழகாகவே அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பார். இப்படி ஒவ்வொரு கட்டமாக அவரோட வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இந்த தருணத்தில் 2002-2007 குடியரசுத் தலைவராகவும் பதவி வகிக்கிறார். மிகவும் பிடித்தது மாணவர்களுடன் உரையாடுவது ரொம்பவே பிடிக்கும். டைமிங் எவ்வளோதான் ஷெட்யூல் டைமிங் இடையில கிடைச்சாலும் அவருக்கு வேகமாக போய் மாணவருடன் உரையாடுவது தான் அதிகமாக பிடித்த ஒன்று. ஸோ இவருக்கு கிடைத்த விருதுகளோ ஏகப்பட்டது. 40 வகை பல்கலைக்கழகங்களிலிருந்து இவர்களுக்கு மதிப்பெரு முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க. 1981 பத்மபூஷன் விருதும், 1990 பத்ம விபூஷன் விருதும், 1997 பாரத ரத்னா விருதும் வாங்கியிருப்பார். ஸோ இந்த ரத்தன அந்த விருதுகள் வாங்கின தருணங்களை ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார். நான் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக நான் செய்யலை, மற்ற நண்பர்களுக்கு வழங்கும் போது நான் வந்து ரொம்பலாம் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ரொம்ப எளிமையான குணம் கொண்டவர் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உள்ள சொல்லியிருப்பார், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலாம் எஸ்எல்வி 3 திட்டத்திலும் அக்னி திட்டங்களிலும் அழகாக ஈடுபாடு கொண்டிருந்த இன்னும் அடையாள அனுபவங்கள் இந்த புத்தகத்தில் ஓடும் பல ஞாபகங்களை நான் சொல்லியிருக்கேன். 1998 அந்த மே மாதத்தில் நடைபெற்ற அந்த அணுகுண்டு வெடிப்பு சோதனையில் என்னை பங்கேற்ற வைத்தது எனக்கு ரொம்பவும் அவ்வளோதான் மகிழ்ச்சி இருந்தது. விண்வெளி பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி அணுசக்தி என எல்லாம் அந்த அனைத்து விஞ்ஞான அமைப்பிலும் பணியாற்றும் அரும்பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்ற ரொம்ப அழகாகவே அந்த நூலில் நிறைவு சொல்லியிருப்பார். இப்படிப்பட்ட நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2015 மேகாலயாவில் ஷில்லாங்காவில் ஒரு கல்வி நிறுவனத்தில் மாணவருடன் உரையாடும் போது அவரோட உயிர் பிரிந்தது. ஸோ அவரோட ஆசை கனவுகள் எல்லாமே எப்பயுமே எதிர்கால ஒரு இந்தியாவை உருவாக்குவது இளைஞர்கள் கையில் என்று சொன்ன அவர் ஒரு மாணவரிடம் உரையாடும் போது அவரோட உயிர் போனதுன்னு சொல்லி நினைக்கும் போது திடீர் நினைந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அவர் நினைச்ச ஒரு தருணம் தான் அவர் கரெக்டான இறப்பு வந்ததா எனக்கும் தெரியலை. ஸோ அவர் இறப்புக்கு பின்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் அக்டோபர் 15 வந்து மகாராஷ்டிரத்திலிருந்து வாசிப்பு நாளாகவும் தமிழ்நாட்டில் இளைஞரோட எழுச்சி தினமாக கொண்டாடி வராங்க. ஐநா சபையில் அவருடைய பிறந்தநாளை வந்து மாணவர்களுடைய தினம், மாணவர் தினம் அப்படின்னு கூட ஒரு அறிக்கை அறிவித்தாங்க. இலங்கை புரிந்து மிக அமைதியான முறையில் வந்து அவருக்கு பிடித்த ஒரு தியானத்தில் இன்று ராமேஸ்வரத்தில் பேய்க்கரும்பில் என்ற பகுதியில் அவர் உறக்கம் அடக்கமாகிறது. ஸோ இங்கே உள்ள அங்கே வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. அது வந்து டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகை தோற்றத்தில் ஒரு அழகான மணிமண்டபம் கட்டப்படுகிறது. இறுதியாக அவர் மண்ணுலகம் சென்று இருந்தாலும் கூட அவர் வந்து மாணவர்கள் மீது வைத்த நம்பிக்கை எப்போதுமே வீண் போகாது என்று தான் நினைக்கிறேன். எதிர்காலம் இந்தியா மாணவர்கள் கையில் என்று அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். கண்டிப்பாக அந்த ஒரு நோக்கத்தை வந்து நாம் கண்டிப்பாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்றையுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நினைவூட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.